தலைமுடி வளர்ச்சி என்பது ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் விரும்பக்கூடிய ஒரு விஷயம் இந்த முடி கொட்டுவதற்கு பல்வேறு வகையான காரணங்கள் இருந்தாலும் அதில் ஒரு பிரதான காரணம் என்ன அப்படின்னா வந்து உஷ்ணம் அப்படின்னு சொல்லுவோம் கடுமையான வேலை பொழுவால் ஒரு நாளைக்கு வந்து நூறு கிலோமீட்டர் நூற்றம்பது கிலோமீட்டர் டூ வீலர்லேயே சுற்றக்கூடிய இளைஞர்கள்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க ஸோ அந்த மாதிரி சுற்றக்கூடிய இளைஞர்கள் வெளியில் நிறைய ஃபாஸ்ட் ஃபுட்டு எடுக்கிறது மூணு வேளையும் வந்து ஹோட்டலில் சாப்பிட்றது இப்படியெல்லாம் இருக்கிறதுனால இருக்கக்கூடிய முடியை இழக்கக்கூடிய சூழல் உண்டாகும் இப்போ குறிப்பாக நம்ம சொல்லணும்னா இருபத்தி அஞ்சு வயசுலேயே வந்து வழுக்கு விழக்கூடிய இளைஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க டெய்லி ஒரு வழுக்க இளநியை சாப்பிடுங்கப்பான்னா கூட சாப்பிட்றது கிடையாது வழுக்க சாப்பிட்டா வழுக்க வராது ஆனால் இளநீ வழுக்கை எடுத்து சாப்பிட்றது இல்லையே ஆனால் வந்து வேறு எதுதான் சாப்பிடுவாங்க எங்கேயாவது போகிறது ஒரு வந்து ஒரு மாட்டுவாள் சூப்பை சாப்பிட்றது நல்லா சுற்றிட்டு போய் மாட்டுவாழ் சூப்பை சாப்பிட்டா என்னத்துக்காகும் ஸோ வந்து அதீதமான உஷ்ணத்தை எப்படி தணிக்கிறது அதை நீங்கள் வந்து பார்த்துக்கணும் நிறைய பேருக்கு ரத்த குறைவினால் முடி கொட்டும் இன்னும் நிறைய பேருக்கு வந்து தலையில் இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷனால் முடி கொட்டோம் நிறைய பேருக்கு முடி கொட்டுவதற்கான காரணமே உஷ்ணந்தான் ஒரு சராசரி உடல் அமைப்புக்கு நைன்டி எயிட் பாயிண்ட் சிக்ஸ் டிகிரி ஃபாரன் கீட்டு தான் இருக்கணும் அதிகமான உஷ்ணநிலை நிலை இருக்கிறப்ப நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் வீணாகும் தேவையான ஊட்டச்சத்து தேவையான இடங்களில் கிடைக்காமல் போகிறதுனால முடி வந்து கொத்து கொத்தாக கொட்ட ஆரம்பிச்சிடும் ஸோ அப்படி கொட்டுக்கிற நேரத்தில் வந்து முடியை கொட்ட வைக்கக்கூடிய காரணிகளான இன்ஃபெக்ஷன் லெவல் வந்து அதிகமாகிடும் ஸோ ஆணும் பெண்ணும் என்ன பண்ணணும்னா உஷ்ண மேம்பாடை கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணணும் ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா குளுமையான சில விஷயங்கள் குறிப்பாக கீழா நெல்லி நீங்கள் ரெகுலராக எடுக்கிறப்ப வந்து உஷ்ணம் தவிர்க்கப்படும் சோத்துக்கத்தாழை கோரைக்கிழங்கு இதெல்லாம் தொடர்ந்து எடுக்கிறப்ப வந்து உஷ்ணம் வந்து தணிக்கப்படும் அதனால தான் அந்த சோத்துக்கத்தாழ ஜெல்லெல்லாம் எடுத்து தலையில் தேய்ச்சி குளிக்க சொல்கிறதுக்கு காரணம் வெந்தயத்தை நல்லா அரைச்சு நாட்டுக்கோழி முட்டை வெள்ளைக்கருவில் கரைச்சி அதை தலைக்கு தேய்ச்சி குளிக்க சொல்கிறது உடல் உஷ்ணத்தை குறைக்கிறதுக்கு அதே போல் பொன்னாங்கண்ணியவும் தேங்காவையும் அரைச்சி நல்லா தலைக்கு தேய்ச்சி குளிக்க சொல்கிறது உஷ்ணத்தை குறைக்கிறது ஸோ இப்படி பல்வேறு வகையான உஷ்ணத்தை குறைக்கிறதுக்கான மூலிகை மருந்துகள் இருந்தால் கூட நாம் தொடர்ந்து அதை செய்கிறோமா அப்படின்னா கிடையாது இன்றைக்கு சந்தைகளில் வந்து எவ்வளவோ மூலிகை தைலங்கள்லாம் கிடைக்கிது ஸோ அதெல்லாம் வந்து நாம் சரியாக பயன்படுத்துகிறோமா அப்படின்னா வந்து சரியாக அவங்க தயார் பண்ணுறாங்களா அதுவும் ஒரு கேள்வி இருக்குது அதை வாங்கி நாம் சரியாக பயன்படுத்துகிறோமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது எந்த ஒரு கூந்தல் தைலத்தை நீங்கள் பயன்படுத்தினாலும் பயன்படுத்தாவிட்டாலும் சராசரியாக கிடைக்கக்கூடிய சாதாரணமாக கிடைக்கக்கூடிய தேங்காய் எண்ணெய்வாத நம்ம பயன்படுத்துகிறோமான்னால் கிடையாது இன்றைய இளைஞர்கள்லாம் வந்து ஸ்டைலிஷ்காக ஏதோ பப் கட்டிங்கு என்னமோ பாப் கட்டிங் இதெல்லாம் வெட்டிக்கிட்டு தலைக்கு வைக்கிறது வைக்கிறதில்ல எப்படா என்ன வச்சேன்னு கேட்டால் அஞ்சு வருஷம் ஆச்சுன்னு டா சொல்லக்கூடிய பேர் நிறைய பேர் இளைஞர்கள் இருக்காங்க என்னை சந்திக்கிறப்போ எப்போ என்ன வச்சேன்னா அஞ்சு வருஷம் ஆச்சு டாக்டர் ஏன் என்ன வச்சா என்ன அப்படின்னு கேட்டால் அது ஸ்டைலிஷாக இல்லை அப்படிம்பாங்க அப்போ ஸ்டைலிஷ்காகவே வந்து இந்த மாதிரி முடியை இழக்கக்கூடிய இளைஞர்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க ஸோ உஷ்ணம் இல்லாமல் பாதுகாத்தீங்கன்னா முடி கூற்றுதல கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதம் நீங்கள் வந்து சக்சஸ் ஆக முடியும் அதை வந்து நீங்கள் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் நல்ல உணவுகள் தேங்காய் எண்ணெய் இதெல்லாம் பயன்படுத்துகிறப்ப கண்டிப்பாக உஷ்ணம் தணிக்கலாம் ஆதவன் ஆர்ஜிடி லோஷன் தலைமுடி வளர்ச்சியை விரும்பாத ஆண்களும் பெண்களும் உலகில் இல்லை என்றே சொல்லலாம் தலைமுடி என்பது ஆண் பெண் அழகின் இலக்கணம் தலைமுடி உதிர்வதில் பாரம்பரியத்திற்கும் ஒரு பங்கு உண்டு என்றாலும் ஹார்மோன் குறைபாடுகள் தைராய்டு குறைபாடுகள் போன்றவையும் காரணிகளாக அமைந்துவிடுகின்றன பெண்களுக்கு குழந்தை பிறப்பிற்கு பின் உண்டாகும் ஹார்மோன் இம்பேலன்ஸ் அல்லது மாதவிடாய் முற்றிலும் நிற்கும் தருணத்தில் அதாவது மெனோபஸ் நேரங்களில் தலைமுடி கொட்டுவது அதிகமாக காணப்படுகிறது இது தவிர மன உளைச்சல் மன அழுத்தம் பிற நரம்பு வியாதிகள் அடிப்படையில் ஆண் பெண்களுக்கு சர்வசாதாரணமாக முடிகொட்ட ஆரம்பித்து விடுகிறது அன்றாட வாழ்க்கை முறையில் சில மாற்றங்களை கொண்டு வருவதன் மூலம் அதாவது உடற்பயிற்சி சரிவிகித உணவு மன உளைச்சல் போக்கும் தியான முறைகள் போன்றவைகள் மூலமாக தலைமுடி உதிர்தலை தடுக்க முயற்சிக்க வேண்டும் நாம் தைராய்டு நோய்க்கு எடுக்கும் மருந்துகளின் பக்க விளைவாக தலைமுடி கொட்டுதல் நிகழ வாய்ப்புண்டு இது தவிர கருத்தடைக்கு பயன்படுத்துகிற மருந்துகள் மற்றும் உளவியல் நோய்களுக்கு கொடுக்கப்படும் மருந்துகளின் பக்க விளைவாக தலைமுடி உதிர்தல் ஏற்பட வாய்ப்புண்டு நமது உணவில் போதிய அளவு கொழுப்பு வைட்டமின் டி வைட்டமின் பி டுவெல் வைட்டமின் சி வைட்டமின் ஏ தாமிரச்சத்து செலினியம் மற்றும் பயாட்டின் சத்து குறைபாடுகளாலும் தலைமுடி கொட்டுவது இயல்பாகிவிடுகிறது இது தவிர சிறுநீரக கோளாறு குடற்பகுதியில் உண்டாகும் கிருமி தொற்று கல்லீரல் நோய்கள் சர்க்கரை வியாதி சொரியாசிஸ் போன்ற நோய்களின் தாக்கத்தினாலும் தலைமுடி கொத்து கொத்தாய் கொட்டுவதுண்டு தலைமுடி உதிர்தலை நிறுத்த உணவில் கரிசலாங்கண்ணி பொன்னாங்கண்ணி வெந்தயக்கீரை அரைக்கீரை முருங்கைக்கீரை கறிவேப்பிலை நெல்லிக்காய் அத்திப்பழம் பேரிச்சம்பழம் மாதுளம்பழம் பப்பாளி போன்ற உணவுப் பொருட்களை தொடர்ந்து பயன்படுத்தி வர நற்பலன் காணலாம் உங்கள் தலைமுடி உதிர்தலை தடுக்க தலைமுடி வெடிப்பை நிறுத்த தலையில் வழுக்கை விழுவதை தடுக்க பொடுகினை மறைய செய்ய இயற்கையின் துணையுடன் உங்களுக்கு நாங்கள் வழங்குகிறோம் ஆதவன் ஆர்ஜிடி லோஷன் தலையில் பொடுகு இனி இல்லவே இல்லை கடுமையான அடர்த்தியான கூந்தலுக்கு நாங்கள் வழங்குகிறோம் ஆதவன் ஆர்ஜிடி லோஷன் இந்திய அரசின் மருந்து கட்டுப்பாட்டு விதிகளுக்கு உட்பட்டு ஜிஎம்பி சர்டிஃபிகேஷன் அடிப்படையில் நாங்கள் எங்களது ஆயுர்வேத மருந்துகளை தரமான முறையில் தயாரித்து சந்தைப்படுத்தி வருகிறோம் ஆதவன் கருமையான லோஷன் கூந்தல் இனி கனவல்ல நிஜமாக்கும் வல்லமை இதோ வந்துவிட்டது ஆதவன் ஆர்ஜிடி லோஷன் இதில் கலந்துள்ள மூலிகைகள் நெல்லிக்காய் கடுக்காய் தாண்டிக்காய் சிகைக்காய் அதிமதுரம் கோரை மருதாணி கரிசாலை நில எருக்கு நல்லெண்ணெய் சந்தனம் ஆதவன் சித்தாஷ்ரம் வழங்கும் ஆதவன் ஆர்ஜிடி லோஷன் தோல் புற்று நோயை தடுக்கிறது ஆதவன் ஆர்ஜி லோஷன் தோலின் நிறத்தை மேம்படுத்துகிறது ஆதவன் லோஷன் முடி வளர்ச்சியை ஊக்குவிக்கிறது ஆதவன் லோஷன் மூளையின் செயல்பாட்டினை மேம்படுத்துகிறது ஆதவன் ஆர்ஜி லோஷன் மன அழுத்தத்தை குறைக்கிறது ஆதவன் ஆர்ஜி லோஷன் வலி நிவாரணியாக செயல்படுகிறது ஆதவன் ஆர் லோஷன் இரத்த அழுத்தத்தை குறைக்கிறது ஆதவன் ஆர் ஜி லோஷன் குழந்தைகளுக்கு நல்ல தூக்கத்தை உண்டாக்குகிறது ஆதவன் ஆதவன் லோஷன் லோஷன் ஒற்றை தலைவலியை குணமாக்குகிறது பார்வை திறனை மேம்படுத்துகிறது ஆதவன் சித்தாசம் பிரசவன் ஆர்ஜி லோஷன் ஹெல்ப்ஃபுல் இன் ஸ்கின் கேன்சர் ஆதவன் ஆர்ஜி லோஷன் இம்ப்ளோஸ் skin complexion adavan rgd lotion promotes hair growth adavan rgd lotion enhances brain function adavan rgd lotion reduces stress adavan rgd lotion reduces spasms adavan rgd lotion helpful in lowering blood pressure adavan rgd lotion, lotion. induces உங்கள் வழுக்கை தலையிலும் இயற்கையாய் முடிவளர இயற்கை அருளிய மருந்துகளுடன் நாங்கள் இப்பொழுது உங்களுக்கு தயாரித்து வழங்குகிறோம் ஆதவன் சித்தாசிரம் வழங்கும் ஆர்ஜிடி லோசன் குறிப்பாக இதுல வந்து ஆற்று தும்மட்டி காய் பூவரசு இலை சின்ன வெங்காயம் பூண்டு வல்லாறை போன்ற பல்வேறு வகையான மூலிகைகள் கலந்து தயாரிக்கக்கூடிய அற்புதமான இயற்கை கூந்தல் தைலம் விசேஷமாக ஆண்களுக்கு உண்டாகக்கூடிய வழுக்கையில் முடியை வளரச் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான இயற்கை மூலிகை கூந்தல் தைலம் ஒன்றிலிருந்து மூன்று மாதங்கள் விடாமல் தொடர்ந்து பயன்படுத்துகிற பொழுது ஒரு சிறப்பான பலனை நீங்கள் அடைய முடியும் அற்புதமான இயற்கை அருளிய அற்புதமான கூந்தல் தைலம் ஆதவன் சித்தாசனம் ஆதவன் ஹர்பல்ஸ் டயட் கிளினிக் சேலம் லேண்ட் லைன் ஜீரோ ஃபோர் டூ செவன் ஃபோர் நைன் செவன் ஒன் சிக்ஸ் டூ ஜீரோ மொபைல் எயிட் ஒன் டூ டபுள் ஃபோர் செவன் ட்ரிபிள் சிக்ஸ் செவன்

சித்தாஷ் பிரைவேட் லிமிடெட் எங்கள் மருந்துகளை ஆன்லைனில் பெற டபுள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் டாக்டர் அருண் இன் அல்லது டபிள்யூ டபிள்யூ இன்